Hi students, JEE Advanced 2021 solutions பார்க்கறோம். ஆல்ரெடி வந்திருந்தா நீட்டுக்கு நீட் 2021 க்கு சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கோம். பார்ட் ஏ அஸ்லஸ் பார்ட் பி. இந்த வீடியோவில் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஓகேவா? அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டினியூவாக அப்லோட் ஆகும். யூஸ்ஃபுல் டிப்ஸு, நோட்ஸ், அஸ் வெல் அஸ் பிவிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். பிலிங்குவல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அவைலபிளாக இருக்கும். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெல் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி ஆர் டூ வெக்டர்ஸ் சாட்டிஸ்ஃபைங் தி ரிலேஷன் வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி, தி வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி வில் பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கிவன் என்னென்னா வெக்டர் ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி, ஓகேவா? ஸோ அப்போனா டாட் ப்ராடக்ட்டும் மேக்னிடியூடும் அதே மாதிரி, ஏன்னா டாட் ப்ராடக்ட் கிவ்ஸ் ஸ்கேலர் தான். அதே மாதிரி ஏ கிராஸ் பி வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பிங்கிறது வந்து கிவ்ஸ் வெக்டர், பட் மாடுலஸ் கொடுத்துருக்கால இதோட மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் ஏஆர் பி மேக்னிடியூட் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வி நோ தட் வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் சீட்டா. அதே மாதிரி வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பி அப்படிங்கிறது வந்து ஏபி சைன் தீட்டா என் கேப். ஸோ மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது, ஸோ ஏபி சைன் தீட்டா என் கேப் வந்து எனது ஒன், சின்ஸ் இட் இஸ் ஏ நார்மல் யூனிட் வெக்டர் என் கேப் ஹேஸ் நிமிர்க வேல்யூ எனது ஒன்னு. ஸோ இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் அது வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ கிராஸ் வெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, அப்போது ஏபி காஸ் இட்டாங்கிறது வந்து ஏ டாட் பி, ஏ கிராஸ் பி மாடுலஸ் ஆஃப் வெக்டர் கிராஸ் அப்படிங்கிறது ஏபி சைன் இட்டா, ஓகே? அப்போ ஏபி ஏபி ரெண்டு கேன்சல் வந்து போவோம். இப்போ காஸ் இட்டா ஈக்குவல் டு சைன் இட்டா, வென் காஸ் தீட்டா ஈக்குவல் சைன் தீட்டா அப்படின்னா வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி, காஸ் 45ம் சைன் 45 தெரியும் நமக்கு 1/√2 அப்படின்னு, ரெண்டுமே என்னது 1/√2 வேல்யூ. ஸோ ஹென்ஸ் உங்களுக்கு என்னது தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. சரி, இப்போ தீட்டா 45 டிகிரிங்கும் போது நம்ம வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி, ஓகேவா? சரி, இது வித் வியூ டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னா எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாம், ஓகேவா? ஹோல் ஸ்கொயர்னால் இது என்ன பண்ணணும், எப்படி ஸ்கொயர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கானது வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி டாட் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பின்னு எழுதலாமா, ஓகேவா? இதோட ஸ்கொயர் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கும்போது வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி டாட் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி. ஏன்னா இது வந்து என்னது மாடுலஸ் போடும்போது இதோட மேக்னிட் தான் கிடைக்கும், இங்கே டாட் ப்ராடக்ட் தான் கிடைக்கிறோம். ஸோ கிவ் ஸ்கேலர் தெர் இஸ் ஆல்சோ என்னது மேக்னிட்யூட் ஒன்லி, ஸ்கேலருங்க போது மேக்னிட்யூட் ஒன்லி தானே. சரி, இப்போ வந்து என்னது, இப்போது ஏ மைனஸ் பி இங்கே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள ஏ ஃபஸ்ட்டு ஏ எலமெண்ட்லேயே போகிறோம், ஏ வெக்டர் ஏ டாட் வெக்டர் ஏனது ஏ ஸ்கொயர். அடுத்தது என்ன வரும், வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி, அப்போது மைனஸ் வெக்டர் ஏ வெக்டர் பி. அடுத்தது பி மைனஸ் பி டாட் ஏ அப்படிங்கும்போது அது எப்படி எழுதலாம், மைனஸ் பி வெக்டர்
ஏ வெக்டர் எழுதலாம். அதே அல்லது ஏ வெக்டர் பி வெக்டர் எழுதலாம். ஓகேவா? ஏன்னா வந்து டாட் ப்ராடக்டில் அது மாதிரி உங்களுக்கு வரும். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே மைனஸ் பி வெக்டர் டாட் மைனஸ் பி வெக்டர், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். பி வெக்டர் என்னது? டாட் ப்ராடக்ட்ல பி ஸ்கொயர் வரும். ஓகேவா? அப்போ அது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர், இங்கே மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர். அப்போ மைனஸ் டூ ஏ வெக்டர் பி வெக்டர். ஓகேவா? அப்போது உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்கொயர் தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ என்னது இந்த டைம் தான் கேட்டிருக்கோம். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? மாடுலஸ் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பிக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நான் அங்கேயே போட்டுறேன். ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிறோம். ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ வெக்டர் ஏ வெக்டர் பி. ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் இங்கே ஸ்கொயர் இருக்கால மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி நமக்கு கிடச்சிருச்சா? ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ வெக்டர் ஏ வெக்டர் பி. ஹென்ஸ் உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் ஆப்ஷன்ன்றது. இங்கே என்னென்னா இங்கே ஏ டாட் பி இல்லை உங்களுக்கு, அதையும் நம்ம சூஸ் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் நாங்கள் கொடுக்கல. அதனால் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. ஏ டாட் பிங்கும் போது என்னது உங்களுக்கு? டூ ஏபி காஸ் தேர்ட்டி, சாரி காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது இங்கே உங்களுக்கு 45. ஸோ காஸ் 45. ஓகேவா? டூ காஸ் ஃபைட் வீணும் என்ன ஆகும் உங்களுக்கு? வெக்டர் ஏ மைனஸ் வெக்டர் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி காஸ் 45 எவ்வளவு? 1/√2 இன்ட்டு 1/√2. அப்போது இங்கே ரூட் டூ, இங்கே டூ இருக்கிற ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. அப்போது ஒரு ரூட் இருக்கும். ஒரு ரூட்டை கேன்சல் பண்ணிட்டோமா? டூங்கிறது வந்து ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. ஸோ இங்கே ஒரு ரூட் டூ, டூவை பிரிக்கும் போது ரூட் டூ இன்ட்டு ரூட் டூவில் ஒரு ரூட் அடிபட்டு, அப்போ ரூட் டூ மட்டும் தான் இருக்கும். ஹென்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ இன்ட்டு ஏபி. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.